இப்ப நம்ம பாத்துட்டு இருக்க அந்த கப்பல் சீன நாட்டு துறைமுகத்துல இருந்து இந்திய நாட்டு துறைமுகத்துக்கு வந்திருக்குங்க. இந்த கப்பல்ல காற்று மீன் உற்பத்தி நிலையத்துல இருக்கிற காற்றாலைகளுக்கு தேவையான பொருளான ரெக்கைகள் தாங்க லோடிங் செய்யப்பட்டு கொண்டு வரப்பட்டிருக்கு. இப்ப இதை இந்திய துறைமுகத்துல எப்படி இறக்குமதி செய்யறாங்கன்னு தான் பாக்க போறோம். இந்த கப்பல் முழுவதுமே காற்றாலைகளுக்கு தேவையான ரெக்கைகள் தாங்க இருக்குது. சுமார் 120 ரெக்கைகளோட இந்த கப்பல் சீனாவில இருந்து இந்தியாவுக்கு வந்திருக்குங்க. இவ்வளவு பெரிய கப்பல்ல இருந்து எப்படி அந்த ராட்சச ரெக்கைங்களை கீழே இறக்குமதி பண்றாங்கன்றதையும், இந்த இறகுகளை இறக்குமதி பண்றதுக்கு துறைமுகத்துல எந்த மாதிரி கிரேன்கள் பயன்படுத்த வரப்போது.